ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விக்னேஷன் மேத்ஸ் அகாடமி. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது சமச்சீர் கல்வி 9th மேத்தமேட்டிக்ஸ். ஜியாமெட்ரியில் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, இன் த கிவன் ஃபிகர் ஏபிசிடி இஸ் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் வேர் டயகனல்ஸ் இன்டர்செக்ட் அட் பி சச் தட் ஆங்கிள் டிபிசி ஈக்குவல் டு 40 டிகிரி அண்ட் ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 60 டிகிரி. தென் ஃபைண்ட், ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் 1 ஆங்கிள் சிஏடி, க்வெஸ்சன் 2 ஆங்கிள் பிசிடி. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஆங்கிள் டிபிசி ஈக்குவல் டு 40 டிகிரி, ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 60 டிகிரி. ரெண்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் சிஏடி. இது க்வெஸ்சன் நம்பர் 1. அடுத்தது ஆங்கிள் பிசிடி, பிசிடி இட் இஸ் க்வெஸ்சன் நம்பர் 2. இந்த ரெண்டு கொஸ்டின் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி இஸ் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல், ஆங்கிள் டிபிசி ஈக்குவல் டு 40 டிகிரி அண்ட் ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 60 டிகிரி. இதை ஃபஸ்ட்டு கிவன் போட்டு எழுதிக்கலாமா? அடுத்ததா ஆங்கிள் டிபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஏடி, ஆங்கிள் டிபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஏடி. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, பை ரூல் சின்ஸ் angles in the same segment are equal. Property okay, but what is segment? அதுவும் இல்லையா? அதாவது இப்போ அந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த சிடி அப்படிங்கிற சைடு என்ன பண்ணுது, இந்த சர்க்கிளை ரெண்டு பார்ட்டாக பிரிக்குது. அதாவது சிடி அப்படிங்கிற ஒரு மைனர் செக்மெண்ட், டிஏபிசி அப்படிங்கிற மேஜர் செக்மெண்ட் இல்லையா. இதை நம்ம செக்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் இருக்கும். இதே செக்மெண்ட்டில் தானே சார் என்ன இருக்குது, ஆங்கிள் பிஏசி இருக்குது. அப்போ இது ஈக்குவலாக வராதா அப்படின்னு கேட்கலாம், கேட்கணும் ரைட்டா. பட் ஏன் வந்து இது ரெண்டு மட்டும் ஈக்குவல், இது வரல ஈக்குவல் இல்லை அப்படின்னா, இந்த ரெண்டு ஆங்கிளுடைய பேஸ் பாருங்கள், ரெண்டுக்குமே என்ன இருக்குது, சிடி அப்படிங்கிற காமன் பேஸ் இருக்குது. இது போல் ஒரு செக்மெண்ட்டில் காமன் பேஸ் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருக்காங்க ரைட்டா. தேர்ஃபோர் க்வெஸ்சன் நம்பர் 1 என்னது, ஆங்கிள் சிஏடி இட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிசி இட் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஓகே, அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன். அடுத்தது நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ஆங்கிள் பிசிடி. ஓகே, வி நோ தட் இன் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. அதை எழுதிக்கலாமா, பை ப்ராப்பர்ட்டி so angle bcd plus or opposite angle bad, angle bad equal to 180 degree. இது நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படி எழுதிக்கலாம், angle bcd plus angle bad எப்படி பிரிச்சிருக்காங்க, angle bac plus angle cad. ஆங்கிள் பிஏசி இஸ் 60 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சிஏடி ஈக்குவல் டு 40 டிகிரி ஈக்குவல் டு 180. தேர்ஃபோர் ஆங்கிள் பிசிடி ப்ளஸ் 60 ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 100 டிகிரி ஈக்குவல் டு
180. தேர்ஃபோர் ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 180. இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா மைனஸ் 100 டிகிரி. தேர்ஃபோர் க்வெஸ்சன் நம்பர் 2 என்ன ஆன்சர்? ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 180 மைனஸ் 100 ஈக்குவல் டு 80 டிகிரி. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு சமயம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க, நீங்கள் எளிமையாக புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்தபடி உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.